ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை பிரச்சனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கேஸோட நேம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆங்கிலாயஸ் அசோசியேஷன் ஸ்டேட் ஆஃப் கேரளான்னு சொல்லுவாங்க இதில் பிளையன்டிஃப் அதாவது மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆங்கிலாயர்ஸ் அசோசியேஷனை சேர்ந்த லாயர்ஸ் இதில் டிஃபனண்ட் அதாவது எதிர் மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கிறாங்க இங்கே அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் தேவசம் சேர்ந்தவங்க ஸ்டேட் ஆஃப் கேரளா தலைமை தந்திரி பந்தள அரச குடும்பம் இந்த கேஸோட சைட்டேஷன் நம்பர் வந்து சிவில் ரிட் பெட்டிஷன் நம்பர் த்ரீ செவன்டி த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸ் இந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்சில் விசாரிக்கப்பட்டது அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மிஸ்டர் தீபக் மிஸ்ரா ஜஸ்டிஸ் மிஸ்டர் ஏ எம் கன்வில்கர் ஜஸ்டிஸ் மிஸ்டர் ஆர் எஃப் நரிமன் ஜஸ்டிஸ் மிஸ்டர் டி ஒய் சந்திரசூட் ஜஸ்டிஸ் மிஸ் இந்து மல்ஹோத்ரா இந்த அஞ்சு நீதிபதிகள் பார்த்திங்கன்னா இந்து மல்கோத்ரா மட்டுமே பெண் நீதிபதி நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் கூட டீட்டெயிலாக போகிறக்கு முன்னாடி சபரிமலைனா என்னன்னு நம்ம பார்த்துருவோம் சபரிமலை பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க திருவனந்தபுரத்தில் பதன்திட்டா என்னும் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் இருக்க கடவுளோட பெயர் பார்த்தீங்கன்னா ஐயப்பன்னு சொல்கிறாங்க அவர் இந்து மத நம்பிக்கைப்படி பிரம்மச்சரியை மேற்கொண்டவர்னு சொல்கிறாங்க பக்தர்கள் இந்த கோயிலில் சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு நாப்பத்தோரு நாள் கடும் இருந்து சென்று சுவாமி தரிசனம் செய்கிறாங்க இந்த கோயிலில் இந்த கோயிலில் சென்றடைய வழி அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாதுங்க இந்த கோயிலுக்கு போகணும்னா நம்ம கொடிய விலங்குகள் நிறைஞ்ச கரட காட்டு வழியில பயணம் செஞ்சாத்தான் நம்மளால் இந்த கோயிலை சென்றடைய முடியுங்க இப்போ நம்ம கேஸ்குள்ளே போவோங்க இந்த கேஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கேரள உயர்நீதிமன்றத்தில் முதல் முதல விசாரிக்கப்படுது அப்போ பார்த்தீங்கன்னா கேரள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பெண்கள் உள்ளே நுழைய தடை வைத்து தீர்ப்பளிக்கிறாங்க மேலும் இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் மேல்முறையீட்டுக்கு போகுதுங்க இப்போ நம்ம கோயிலில் பெண்களை தரிசனம் செய்ய அனுமதிக்கணும்னு சொல்லி வாதிட்ட இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷனை சேர்ந்தவங்களோட வாதத்தை பற்றி நம்ம இப்ப இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம் இந்தியன் எங்குலா அசோசியேஷனை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள ஆர்டிக்கிள் பதினாலு ஆர்டிக்கிள் பதினஞ்சு ஆர்டிக்கிள் பதினேழு ஆர்டிக்கிள் இருபத்தஞ்சு ஆகியவை கொடுக்குற உரிமை வந்து பெண்களுக்கு மறுக்கப்படுதுன்னு வாதாடுனாங்க இப்போ நம்ம அந்த எல்லாம் என்னென்ன உரிமை மக்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்ப்போம் ஆர்டிக்கிள் பதினாலு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா சட்டத்துக்கு முன்னாலே மக்கள் அனைவரும் சமம் இந்த ஆர்டிக்கிள் அடிப்படையில் ஆண் பெண் இருவருமே சமம்னு சொல்கிறாங்க அதனால் பாலின பாகுபாடு பார்க்காம பெண்களையும் கோயிலில் சென்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கணும்னு அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆர்டிக்கிள் பதினஞ்சு இது பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன் ரேஸ் கேஸ்ட் செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதி சமய இன பாலின பிற பிற வேறுபாடுகள் வைத்து பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு சொல்லுது இந்த ஆர்டிக்கிள் எனவே அந்த ஆர்டிக்கிள் படி பெண்களையும் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கணும்னு சொல்றாங்க அடுத்து ஆர்டிக்கிள் பதினேழு அபாலிஷன் அன் அன்டச்சபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு பெண்களை சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்காதது தீண்டாமைன்னு சொல்றாங்க அதனால ஆர்டிக்கிள் பதினேழு படி அது தவறணும் எனவே பெண்களை சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கணும்னு சொல்றாங்க இந்தியன்லாய் அசோசியேஷனை சேர்ந்தவங்க அடுத்தது ஆர்டிக்கிள் இருபத்தஞ்சு ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் அண்ட் ப்ராக்டிஸ் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமய சுதந்திர உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள இந்த ஆர்டிக்கிள் படி பார்த்திங்கன்னா மக்கள் அனைவருக்குமே தாங்க விரும்புகிற சமயத்தையும் கடவுளையும் வழிபடுறக்கும் பின்பற்றுறக்கும் உரிமை உண்டு எனவே பெண்கள் தாங்கள் சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்ய உரிமையினால் தாராளமாக அவரை போய் தரிசனம் செய்கிறதுக்கு உரிமை உண்டுன்னு இந்த ஆர்ட்டிகிள் சொல்லுதுன்னு வாதாடுறாங்க அவங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஹிந்து மத நம்பிக்கையில் எந்த ஒரு நூலோ பழக்க வழக்கமோ பெண்கள் வந்து கோயிலுக்கு சென்று அவங்க விரும்புகிற சுவாமியை வழிபடக்கூடாதுன்னு சொல்லலை எனவே அவர்கள் சுவாமி ஐயப்பனை சென்று தரிசனம் செய்யலாம்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சபரிமலையில் இருக்க ஐயப்ப சுவாமி கோயில் வந்து திருவனந்தபுரம் தேவசம் போர்டால் நிர்வகிக்கப்படுது அந்த போர்டு பார்த்தீங்கன்னா பொது நிதி பெற்று தான் எங்கே வருது எனவே அந்த கோயில் வந்து தனிப்பட்ட மதப்பிரிவு கிடையாது அதாவது செப்பரேட் ரிலீஜியஸ் டினாமினேஷன் கிடையாதுன்னு வாதாடுறாங்க அந்த லாயஸ் அசோசியேஷனில் சேர்ந்தவங்க தனி மதப்பிரிவு செப்பரேட் ரிலீஜியஸ் டினாமினேஷனுக்கு கீழே ஒரு கோயில் வரணும்னா அந்த கோயிலுக்கு சில கண்டிஷன் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா கோயிலுக்குன்னு சொந்த சொத்து இருக்கணும் தனிப்பட்ட அடையாளம் இருக்கணும் அந்த கோயிலுக்குன்னு அந்த கோயிலுக்கும் அந்த கோயில் இருக்கிற கடவுளுக்கும் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட பின்தொடர்பவர்கள் இருக்கணும் அந்த கோயிலுக்கும் கடவுளுக்கும் பின்பற்றக்கூடிய தனி நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் இருக்கணும் வேற யாரும் தலையிடாத அதாவது வெளியாட்கள் யாரும் தலையிடாத தனக்கென தனி நிர்வாகத்தை வந்து இந்த கோயில் கொண்டிருக்கணும் ஆனா சபரிமலை கோயில் பார்த்தீங்கன்னா தனக்கென தனி நிர்வாகம் கிடையாது திருவனந்தபுர தேவசம் தான் நிர்வகிக்கப்படுது எனவே அது செப்பரேட் ரிலீஜியஸ் டினாமினேஷன் அதாவது தனி மதப்பிரிவுல வராதுன்னு சொல்லி வாதாடுறாங்க அவங்க மேலும் திருவனந்தபுர அரசர் ஆட்சி செஞ்சுட்டு அந்த கோயிலில் பெண்கள் அனுமதிக்கப்பட்டதற்கான ஆதாரம் இருக்குதுன்னு அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கேரள மாநில சட்டத்தில் இருக்க கேரள ஹிந்து பிளேசஸ் ஆஃப் பப்ளிக் ஓஷிப் அத்தாரைசேஷன் ஆஃப் என்ட்ரி ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிற ஆக்ட்டில் செக்ஷன் த்ரீ ஃபோரில் இருக்க ரூல் த்ரீ பியில் கேரள கோயிலில் ஆண் பெண் இருபாளர்களும் தரிசனம் செய்ய அனுமதிக்கலான்னு சட்டை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போது சபரிமலையில் பெண்களை தரிசனம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற எதிர்மனுதாரர்களுடைய வாதத்தை பற்றி நம்ம பார்ப்போம் அவங்க மொத முன்வைக்கிற வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களை கோயில் அனுமதிக்காததுக்கு காரணம் பழைய பழக்க வழக்கம்னு தான் சொல்கிறாங்க மேலும் இது தனி மத பிரிவு அதாவது செப்பரேட் ரிலீஜியஸ் டினாமினேஷனுங்கிற வாதத்தையும் முன்வைக்கிறாங்க அவங்க அதற்கு எடுத்துக்காட்டா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள ஆர்டிக்கிள் இருபத்தாறாக சொல்கிறாங்க அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அதாவது இந்த ஆர்டிக்கல் படி மத விவகாரங்களை செப்பரேட் ரிலீஜியஸ் டினாமினேஷன் தனி மதப்பிரிவு நிர்வகித்து கொள்ளலான்னு இந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சபரிமலையில் சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு நாற்பத்தோரு நாள் விரதம் இருக்கணும் பெண்களால் அந்த நாற்பத்தொரு நாள் விரதம் இருக்க முடியாதுன்னு மேலும் அந்த கோயிலை அடையதற்கான வழி பார்த்தீங்கன்னா கரடு முரடான வழி அந்த வழியில் வந்து பெண்கள் சென்று சபரிமலையில் தரிசனம் செய்ய இயலாதுன்னு சொல்லி அனுமதிக்கலைனும் அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க அவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் கடவுளோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவப்பிரசனம்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க அதில் ஐயப்ப சுவாமி கோயிலில் தேவப்பிரசன்னம் கேட்டப்ப பத்து டு ஐம்பது வயதுடைய பெண்களை அனுமதிக்க கூடாதுன்னு வந்ததாக சொல்கிறாங்க அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள ஆர்டிகிள் பதினஞ்சு என்ன சொல்லுதுன்னா சாதி சமய பாலின இன வேறுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது அவங்க வாதத்தில் இது வந்து இந்திய குடிமகன்களுக்கு மட்டும்தான் பொருந்துன்னு மத வழிபாடு தளத்துக்கும் மத நம்பிக்கைக்கும் இந்த ஆர்டிக்கிள் பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது இவங்க ரெண்டு பேர்த்தோட வாதத்தை கேட்டுட்டு நீதிபதிகள் என்ன கருத்து சொன்னாங்கிறத பார்ப்போம் இந்த பெஞ்சில் இருக்க அஞ்சு நீதிபதிகளில் நாலு நீதிபதிகள் ஒரு மாதிரியான கருத்தும் ஒரே ஒரு நீதிபதி மட்டும் முரண்பாடான கருத்தையும் சொன்னாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் இந்த நாலு நீதிபதிகள் என்ன கருத்து சொன்னாங்கிறத பார்த்துருவோம் நம்ம அவங்க பத்து டு ஐம்பது வயசு இருக்கிற பெண்களை சபரிமலை கோயிலில் தரிசனம் செய்ய அனுமதிக்கலாம்னு சொல்கிறாங்க அவங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஆர்டிகல் இருபத்தஞ்சு படி ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜன் சமய சுதந்திர உரிமைப்படி பெண்களை கோயிலில் தரிசனம் செய்ய அனுமதிக்காதது தவறுன்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த கோயில் செப்பரேட் ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க எனவே இது இந்து கோயிலாகவே கருதப்படும்னும் அதனால் ஹிந்து மதங்களில் பெண்களை கோயிலில் சென்று தரிசனம் செய்யக்கூடாதுன்னு எங்கேயுமே குறிப்பிடலையினோ எனவே இந்த கோயிலில் பெண்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும்னு சொல்லி கருத சொல்கிறாங்க அடுத்தது கேரளா இந்து பிளேசஸ் ஆஃப் பப்ளிக் ஒர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் உள்ள செக்ஷன் ஃபோரில் ரூல் த்ரீ பி படி ஆண் பெண் இருவரையும் கோயிலில் தரிசனம் செய்ய அனுமதிக்கணும்னு சொல்லுது எனவே அனுமதிக்காதது அந்த சட்டத்தை மீறுறக்கு சமம்னும் எனவே பெண்களையும் ஆண்கள் போலவே சபரிமலையில் தரிசனம் செய்ய அனுமதிக்கணும்னு நீதிபதிகள் குறிப்பிடுகிறாங்க இங்கே அடுத்தது இவங்க நாலு பேர்த்துக்கும் முரண்பாடான கருத்து சொன்ன பெண் நீதிபதி இந்து மல்கோத்ரா அவங்களுடைய கருத்தை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அவங்க அரசியலமைப்பு அறநெறிப்படி இந்தியா போன்ற மதசார்பற்ற நாட்டில் மத ஒத்திசைவு செய்ய வேண்டும்னு சொல்கிறாங்க மேலும் நீதிமன்றம் அவர்களுடைய மத நம்பிக்கைக்கு மதிப்பளிக்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோயில் வந்து செப்பரேட் ரிலீஜியஸ் கீழே வருவதற்கான தகுதி உண்டுன்னும் அதனால இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள ஆர்டிக்கிள் இருபத்தாறு படி அவர்களுடைய உள் விவகாரத்தை அவர்களே நிர்வகித்துக் கொள்ளலாம் சொல்றாங்க அடுத்தது ஆர்டிகிள் பதினேழு அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஒழிப்புங்கிறது ஜாதி ரீதியான தீண்டாமையத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடுதுனும் பாலின ரீதியான ஆண் பெண் வேறுபாட்டை இந்திய அரசியலமைப்பு இங்கே குறிப்பிடலைன்னு சொல்றாங்க அவங்க இந்த லேண்ட்மார்க் கேஸ்ல பாத்தீங்கன்னா நாலு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு தீர்ப்பும் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி வேறுபாடான தீர்ப்பே சொல்றாங்க எனவே இங்க பெரும்பான்மையான நீதிபதிகளோட கருத்துப்படி பெண்களை சபரிமலை கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கலான்னு ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இதில் கொடுக்கப்படுது நம்ம இப்போ சபரிமலை கேஸில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டதுங்கிறத பார்த்தோம் மேலும் இது மாதிரியான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சட்டத்தை பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி